வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல் ஆப்டேன் மெமரி லேப்டாப்ஸ். ஃபஸ்ட்டு இன்டெல் ஆப்டேன் அப்படின்னு என்னென்னா வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து இன்டெல் ஆப்டேன் அப்படின்னா என்னென்னா வந்து அது வந்து ஒரு எஸ்எஸ்டி மாதிரி, பட் ஆனால் எஸ்எஸ்டி கிடையாது. ஒரு நார்மலான ஹார்ட் டிரைவ் இருக்கிற பிசியில் வந்து இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பிசி வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு எஸ்எஸ்டி போட்டால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரி வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு கூட கம்பைன் ஆகிட்டு ஒரு கேஷ் மெமரி மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேஷ் மெமரியாக யூஸ் பண்ணும்போது உங்கள் பிசியோட பூட்டிங் டைம், அப்புறம் கேம் லோடிங் டைம், ஆப்ஸ் லோடிங் டைம் எல்லாமே வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நமக்கு இன்டெல் ஆப்டேன் மெமரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டெல் ஆப்டேன் மெமரி வந்து நமக்கு பிசியில் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ தான் வந்து எல்லா லேப்டாப்ஸ்லையுமே ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து ஏசுஸ், விவோ, புக், அப்புறம் வந்து ஏசர் டஃப் கேமிங் லேப்டாப்பில் வந்து இப்போ வந்து இன்டெல் ஆப்டேன் மெமரி வந்து உங்களுக்கு பில்ட்இன்னாகவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரி இருக்கிற லேப்டாப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு எஸ்எஸ்டி போட்டால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ஸ்பீடு வந்து கண்டிப்பாக உங்கள் லேப்டாப்பில் வந்து கிடைக்கும், ரொம்ப கம்மியான ப்ரைஸில். ஸோ இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3000 ரூபீஸ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பான ப்ரைஸு. ஸோ இதை நம்ம ஈஸியாக வாங்கி நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு சீப்பு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரி வந்து உங்களோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாது. உங்களோட பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணாது. இது வந்து நார்மலாக ஒரு லேப்டாப்போட பூட்டிங் டைம், அப்புறம் ஆப்ஸ் லோடிங் டைம், ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெமரி தான் வந்து இன்டெல் ஆப்டேன் மெமரி. இது வந்து உங்களோட கேமிங்கோட ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸையோ இல்லை கேமிங் கிராஃபிக்ஸையோ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணாது. அது வந்து உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்தது. ஸோ இப்போ இருக்கிற நம்மளோட லேப்டாப்ஸ்லையோ இல்லை பிசிலையோ வந்து இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரி வந்து நம்ம அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிசிலையோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து M.2 NVMe இல்லை PCIe ஸ்லாட் வந்து இருக்கணும். ஸோ இந்த M.2 ஸ்லாட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரி வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை பிசிலையோ வந்து இந்த உங்கள் மதர் போர்டில் இந்த M.2 ஸ்லாட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட லேப்டாப்பில் இல்லை பிசியில் வந்து சேட்டா ஹார்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சேட்டா ஹார்ட் டிரைவ் வந்து இருக்கணும். ஸோ நார்மலாக எல்லா லேப்டாப்ஸ்லையுமே வந்து அதுதான் கொடுத்துருக்காங்க. சேட்டானா வந்து சீரீஸ் ATA அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு லேப்டாப்போட ஸ்பெக் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க சேட்டா ஹார்ட் டிரைவ் அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிற எல்லா லேப்டாப்ஸ்லையுமே வந்து நமக்கு சேட்டா ஹார்ட் டிரைவ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சேட்டா ஹார்ட் டிரைவ் இருந்தால் மட்டும்தான் இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரி வந்து அது கூட கம்பைன் ஆகிட்டு ஒரு கேஷ் மெமரியாக ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயே வந்து ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு SSD இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான். ஏன்னா வந்து SSDக்கு பதிலாக கொண்டு வந்து தான் வந்து இன்டெல் ஆப்டேன் மெமரி. ஸோ எந்தெந்த லேப்டாப்பில் இல்லை பிசிலே வந்து SSD இல்லையோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம இன்டெல் ஆப்டேன் மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொண்டு வந்து தான் வந்து இது. ஸோ உங்கள்கிட்ட SSD இருந்துச்சுன்னா நார்மலாக நீங்கள் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்டெல் ஆப்டேன் மெமரி இருக்கிற லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.